விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவது போல் அரசு ஊழியர்களும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. சில நாட்களுக்கு முன்னர் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இடையே நடந்த சலசலப்பு வீண் விவாதங்கள் பிரச்சினைகளை தீர்க்க தவறியது இந்த விடியா திமுக. வருகை பதிவை எம்இஸ் தளத்தில் பதிவேற்றுவதற்கே நேரம் சரியாக இருப்பதால் முறையாக கற்பித்தல் பணியை செய்ய விடாமல் ஆசிரியர்களை டார்ச்சர் செய்து கொண்டிருக்கிறது விடியா திமுக. காவல்துறையினரை ஆளும் கட்சியினர் மிரட்டுவதும், மணல் திருட்டை கண்டிக்கும் காவல்துறை வருவாய்த்துறையினரை கட்சிக்காரர்களே மிரட்டுவதும் என்று ஒவ்வொரு அரசு துறையில் இருக்கும் அரசு ஊழியர்களும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் விடியா திமுக ஆட்சியில். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக கைத்துப்பாக்கி வேண்டும் என விஏஓக்கள் கோரிக்கை வைத்ததே அதற்கு ஒரு நல்ல உதாரணம்தானே. மருத்துவர்கள், செவிலியர்கள், நியாய விலைக்கடை ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கைத்துறை ஊழியர்கள் என்று ஒவ்வொரு துறை வாரியாக அரசு ஊழியர்களின் நிலையை விளக்கி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று காட்டமாகவே இந்த விடியா அரசை அறிவுறுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. இடைநிலை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் விஏஓக்கள் போராடுகிறார்கள், காவல்துறையினர் கவலையில் இருக்கிறார்கள், மருத்துவர்களும் செவிலியர்களும் வாடி வதங்குகிறார்கள், போக்குவரத்து துறையினர் ஓய்வூதியத்திற்காக காத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அரசு துறையிலும் உள்ள அரசு ஊழியர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் சூழலில் உம்மென்று இருப்பதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடலா? 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம் என்ற கணக்காக தேமே என்று இருப்பதுதான் ஸ்டாலின் தரும் திராவிட மாடல் அரசாங்கமா? ஆக மொத்தத்தில் ஸ்டாலின் அரசு மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். அதை June 4 கண்கூடாக பார்க்கத்தான் போகிறது இந்த விடியா திமுக அரசு. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.